வணக்கம். லதா ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கமலாப்பழ புலாவுங்க. தேவையான பொருட்கள்: எண்ணெய் 50 கிராம், பச்சை பட்டாணி 1 கப், வெங்காயம் நறுக்கியது 2, கொடமிளகாய் நறுக்கியது 2, சீரக சம்பா அரிசி 600 கிராம், கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 6 நறுக்கியது, கரம் மசாலா பொடி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட் உப்பு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள், நெய் 2 டேபிள்ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். கமலாப்பழ சாறுங்க 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழம் பார்த்திங்களா, இந்த அளவு சைஸ் உள்ள பழம், 4 கிலோ அரிசியாக இருந்தால் 2 பழம் போடணும். நம்ம 600 கிராம் எடுத்துருக்கனால 4 பழம் எடுத்துருக்கேன். இதை 2 கட் பண்ணி தோல் விதை எடுத்துட்டு அந்த சொலையில் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, நீட்டு காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் நான் 10 போட்டிருக்கேன். 4 கிலோ அரிசினா 5 போதும். இன்னும் 600 கிராம் எடுத்ததுனால 10 காஞ்ச மிளகாவும், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 2 போட்டிருக்கங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா அந்த தனி மிளகாத்தில் இருக்கிறீங்களா, அது 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா விழுதாக அரைச்சி வடிகட்டி 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு முழு கமலாப்பழத்தை தோல் எடுத்து அந்த விதை எடுக்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறேன். லெமன் கட் பண்ணுறாமல் இப்படி குறுக்க வச்சு கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசு மெலிசாக இப்படி கட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு சீட்லேயும் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அழகாக மேலாக எடுத்துடலாம் அந்த விதைகளை. விதையோடு போட்டால் கசந்துடும். இதுக்கப்புறமா இந்த தோல் எப்படி இப்படியே விரல வச்சுக்கோங்கன்னா இப்படி வந்துடும். வந்துச்சிங்களா, இந்த மாதிரி தான் சொலையை எடுத்து நீங்கள் மிளகாய் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. நல்லா பாத்திரம் சூடானதும் இந்த எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க. நெய் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்க, ஏலக்காய் இது நம்ம போடலாங்க. பொரிஞ்சு வருது இல்லைங்களா, இப்போ இந்த வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம அதில் போடலாம். வெங்காயம் வதங்கும் போதே மஞ்சத்தூள், கரம் மசாலா, சர்க்கரை இது மூணையும் போடுறாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலரில் வர பொன் மருளாக வருங்கன்னு. கொடமிளகாய் எடுத்து வச்சுருக்கலிங்களா, இந்த கொடமிளகாய் போடுறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயமும் கொடமிளகாவும் நல்லா வதங்கணும். மொறு மொறு மொறுன்னு நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு எடுக்கும்போது ப்ளெயினாக வரும் சாப்பாடு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாங்க. 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு போடும்போது நம்ம சொல்லியிருக்கலைங்களா, எப்போவுமே சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுறோங்க. இதை நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விடணும். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா மேலே வந்துச்சு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போடுறோங்க. அடுத்தது பச்சை பட்டாணி, அது 1 கப் போடுறோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலரி விடும். பார்த்திங்களா, நல்லா பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொடமிளகாயில் வெங்காயம்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாம் அரைச்சி ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ஜூஸை ஊற்றணும். 3 டம்ளர் ஊற்றுனங்க. இதில் சீரக சம்பா அரிசி 600 கிராம் எடுத்துருக்கோம். 200 கிராம் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி, அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். கல் உப்பு போடுறோங்க. பார்த்துட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாங்க. கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் டேஸ்ட் பண்ணிக்கணும், உப்பு உரப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியுது எங்கள் வீட்டுக்கு, அதனால் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையானது சரியாக இருந்ததுன்னா அதோடு போடும். இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்தால் அதோடு விட்டுடலாம். பார்த்திங்களா, தண்ணி நல்லா கொதி வருது இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை நான் அள்ளி போட போகிறேங்க.
அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா கொதி வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரிட்டு தட்டை போட்டு மூடி தம் போடணும். இப்போ கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கணுங்க, மீடியமாக வச்சுருவேங்க. ஓகேங்களா, அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி வச்சுட்டு குக்கராக இருந்தால் ஒரே விசில் போதும். உங்களுக்கு பிரியாணி அரிசினா தான் ரெண்டு விசில் வேணும், குக்கருக்கு ஒரு விசில் போதும் சீரக சம்பா அரிசிக்கு. இப்போ நான் கிண்ணத்தில் செய்கிறதுனால அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுறேன் பாருங்கள். அரிசி நல்ல மேலே நீட்டு வந்துச்சுங்களா. இப்போது ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மேலே வெயிட்டான பாத்திரம் தண்ணி ஊற்றியும் வைக்கலாம், இல்லை ஏதாவது கல் இருந்தாலும் வைக்கலாம், இஞ்சி பூண்டு கல் கூட வைக்கலாம். நான் இப்போ ஒரு கல் வச்சுருக்கேங்க தட்டை போட்டு மூடி. இந்த மாதிரி ஒரு கல் வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம டம் போட்டு. இப்போ நம்ம எடுக்கலாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக தண்ணி வத்தி நல்லா வெந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தூவி அரைக்கலாங்க. சாதம் எப்படி வருது வந்து கொல கொல கொலன்னு இருக்குங்களா, கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கமலா பழத்தோட கலர் அப்படியே வந்திருக்கு பாருங்க, நம்ம எந்த கலரும் சேர்க்கல. அவ்வளோதான், இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான சத்தான கமலாப்பழ புலாவ் நான் செஞ்சுருக்கேங்க. இதுக்கு தோதா உங்களுக்கு பேரிச்சை பழத்தில் ரைத்தா பண்ணிக்கோங்க. இந்த ரைத்தாக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வருங்க. இந்த சீரக சம்பா அரிசியிலே செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் சாதாரணமாக எப்பவும் செய்கிற பாசுமதி அரிசியிலே செஞ்சுக்கலாங்க. இந்த புலாவில் நான் லெமன் சேர்க்கலைங்க, இதுவே நல்லா புளிப்பாக இருந்ததால் லெமன் சேர்த்துக்கல. சில பழம் புளிப்பு கம்மியாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கமலாப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதை இந்த மாதிரி சமயத்தில் கொரோனா டைமில் அதிகமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சத்து கிடைக்கும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் கடைக்கு போக முடியாது, இதெல்லாம் வாங்கலைனாலும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கக்கூட பொருட்களை தேடி தேடி இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சத்தானதாக செஞ்சு கொடுங்க, சத்தானதாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதாஸ் ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.